கிரது தமிழ்மேடை வணக்கம் உலக தமிழ் உறவுகளே என் சோக கதையை கேளு தாய்க்குளமே என்னடா என் சோக கதையை கேட்குறதுக்காகவே நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க ஏன் தெரியுமா எனக்கெல்லாம் கவலை இருக்கான்னு கேட்குறீங்களா இருக்குதுங்க சரி உங்கள் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சா என்ன கேள்வி இது கல்யாணம் ஆகாமல் இருக்குமா ஒரு சிலருக்கு ஆகிருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆகாமல் இருக்கலாம் சரி நானே புரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்னையும் ஒருத்தன் துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கான்னா பார்த்துக்கங்களேன் ஹே கதை விட்றியா நீ முதல்ல இன்றைக்கி உன் பேச்சை கேட்குறதே பெருசு அது சரி ஏதோ கஷ்டத்தை சொல்ல வர்ற எப்போ பார்த்தாலும் நாங்கள் சோறு இட்லி அது இதுன்னு வச்சு உன்ன இருக்கிறோம் அந்த கஷ்டத்தை தான் சொல்ல வர்றியோன்னு நினச்சா நீ ஏதாவது கதை விட்றியா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்க கதையெல்லாம் விடலை ஒரு விஷயம் நடந்தது அதாவது இந்தோனேஷியாவில் கொயிருள் அனாம் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணாரு பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் அவர் பக்கத்துலேயே என்னை அழகாக உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி என்ன போட்டிருந்தா தெரியுமா நான் இந்த குக்கரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த குக்கரு எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் செய்யும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனுஷங்களை விட இந்த குக்கரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அது ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்கர் இது அப்படின்னு என்னை அலங்காரமாக பண்ணி என்னை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் நானும் சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லடா நம்மளையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தரைக்கான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டேன் ஆனால் என்னாச்சு தெரியுங்களா கல்யாணம் ஆகி ஒரு நாளே நாள் தான் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை புளிச்சு போச்சு அதுக்கு எனக்குல்லை அவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ போட்டார் அந்த ஃபோட்டோவில் அவருக்கு பக்கத்தில் என்ன உட்கார வச்சு எந்த அலங்காரம் பண்ணாமல் சீச்சி இந்த குக்கரை எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் இந்த குக்கரை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் ஏன் தெரியுமோ இந்த குக்கருக்கு சாதம் மட்டும்தான் செய்ய தெரியுது மற்றபடி ரொட்டி இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாமே செய்ய தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த குக்கர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு என்னை டைவர்ஸும் பண்ணிட்டாரு புரியுது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் புரியுது கல்யாணம் ஆச்சுங்கிற டைவர்ஸ் ஆச்சுங்கிற அப்போது ஏதாவது குழந்த கலந்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருந்தால் என்ன பண்ணுறது இவர் அப்புறம்தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது இவர் சமூக வலைதளங்களில் அதாவது சோஷியல் மீடியாவில் தான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாராம் அதுக்காகவே என்னை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து என்னை வந்து டைவர்ஸ் பண்ணுறேன்னு மனுஷன் சொல்லியிருக்கார் என்ன பண்ணுறது எல்லாம் க்ரேஸியாக இருக்குல்ல சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்